RAS அப்படினு சொல்லிட்டு கூகுளல சர்ச் பண்ணி பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச வாட்டி அது கீழ சஜஷன்ல என்ன காட்டுனா ரஷ்மிகா மந்தனா அப்படினு சொல்லிட்டு கீழ சஜஷன்ல காட்டும் ஏனா 2016ல கீதா கோவிந்தம் அப்படினு சொல்லப்ற ஒரு மூவில வந்து ஹிட்டான ஒரு மூவி அந்த மூவி வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது அதனால தான் ரஷ்மிகா மந்தனா வந்து அந்த மூவி மூலமா ஃபேமஸ் ஆனாங்க இன்னை வரைக்குமே நிறைய பீப்பிள்ஸ் வந்து கோடிக்கணக்கான பீப்பிள்ஸ் ரஷ்மிகா மந்தனாவை இன்னையுமே லைக் பண்ணிட்டு வராங்க நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்க ரஷ்மிகா மந்தனாவுக்கு இந்த வீடியோவில் ரஷ்மிகா மந்தனாவுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹே கைஸ் என் பேர் கோகுல் இன்னும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பக்கத்தால் பெல் சிம்னு இருக்கும் அதுக்கு மேலே ஆள்னு இருக்கும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே சூப்பர் இப்போ வீடியோக்கு போகலாம் ஓகேங்க 1996 ஏப்ரல் மாதம் கர்நாடகாவில் கொடுகு அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கவுடா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு குடும்பத்தில் வந்து ரஷ்மிகா மந்தனா வந்து பிறக்கிறாங்க அப்புறமேட்டு இவங்க வந்து காலேஜ்லாம் முடித்த வாட்டி 2015 இவங்க வந்து ஃபிலிமில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அப்புறமேட்டு 2014 வரைக்குமே நிறையா ஃபிலிமுக்கு போய் சான்ஸ் கேட்குறாங்க எந்த டைரக்டருமே வந்து அந்தளவுக்கு சான்ஸ் கொடுக்கல அப்புறமேட்டு ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து இங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்புறமேட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் காமிச்ச வாட்டி 2014 க்ரீக் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மூவியில் வந்து தெலுங்கு மூவியில் ரஷ்மிகா மந்தனா வந்து ஆக்ட் பண்ணுறாரு அந்த மூவி வந்து 70% வந்து ஹிட் ஆனது அதே வருஷத்துலேயே கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மூவியில் வந்து ரஷ்மிகா மந்தனா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மூவி தாங்க மிக மிக முக்கியமாக ஹிட்டான மூவின்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்னை வரையுமே ஏதாவது ஒரு அதாவது ஏதாவது ஒரு சேனல் வந்து கீதா கோவிந்தம் மூவி போட்டால் எல்லாருமே வந்து அந்த மூவி தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த மூவியில் வந்து ரஷ்மிகா மந்தனாவுடைய ஐஸ் எக்ஸ்பிரஷன் அந்த ஆக்டிங்கான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகும் அதனால தான் ரஷ்மிகா மந்தனாவை நிறைய பேர் ஓட் பண்ணுறாங்க நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால தான் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே ரஷ்மிகா மந்தனாவோடைய நேம் வந்து ஃபஸ்ட்லேயே காட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக கூட விஜய் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே பிகில் மூவியில் அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்களுக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறமேட்டு மாஸ்டர் மூவிக்கு அடுத்த மூவிக்கு மாஸ்டர் மூவிக்கு அடுத்தது விஜய் கூட வந்து ரஷ்மிகா மந்தனா ஆக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்புறமேட்டு சிவகார்த்திகேயன் கார்த்தியோட நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இவங்க வந்து 1996 தான் பிறந்தாங்க ரொம்பவே சான்ஸ் கேட்டாங்களா எப்படின்னா நிறைய பேர்த்து வந்து விசாரித்து டைரக்டர்கிட்டலாம் பேசி நான் வந்து ஒரு ஹீரோனியாக நடக்கணும் ஹீரோனியாக நடிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் பண்ணும் அந்த ரோலில் வந்து முக்கியமாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்மிகா மந்தனா வந்து வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு ஒரு சான்ஸ் கிடச்சோடனே அந்த சான்ஸை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ரஷ்மிகா அப்படின்னாவே நீ யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் மூவி பார்க்குறவங்க சொல்லுவாங்க ரஷ்மிகாவா ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களே தவிர தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா கீதா கோவிந்தம் மூவி வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆனது அப்புறமேட்டு 2017 வந்து ரஷ்மிகா வந்து ஒருத்தரை காதலிக்கிறாரு அப்புறமேட்டு 2017 அப்புறம் நிச்சயதார்த்தம்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்புறமேட்டு அதாவது ஒரு வாக்குவாதம் அதாவது சண்டை ஃபைட்டுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்தமாரிலாம் வந்து லைஃப்னாவே நிறையா பிரச்சனை வந்து வரும் ஓகேங்களா ரஷ்மிகா மந்தனாவுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை வயசு இருக்குன்னு இப்போ ஒரு 21 வெறும் 25 வருஷம்தான் ஆகுது இந்த வயசுலேயே அதாவது 25 இயர்லேயே இவங்க வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை தாங்க இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்தமாரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்தமாரி உங்களுக்கு வீடியோ வேணும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பக்கத்தில் பெல் சிம் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஆள் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்கள் டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே இருங்க சேஃபாக இருங்க எங்கேயும் வெளியே போகாதீங்க